நம்பிக்கை இறை நம்பிக்கையோடு நீங்கள் வந்து உறுதியாக மன உறுதியாக செயல்பட்டிருக்கிறோம்னா நிச்சயமாக வாழ்க்கையில் வந்து நினைப்பது போல் வாழ முடியும். ஆக சிலருக்கு வந்து இந்த தன்னம்பிக்கை என்பதே மிக குறைவாக இருக்கும். ஏன்னு கேட்டால் அவங்க வாழ்க்கையில் வந்து எதை நினைத்தாலும் தோல்வியாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். இல்லைப்பா நானும் தான் முயற்சி செய்கிறேன் அப்படின்னு. சிலர் தன்னம்பிக்கையை பற்றி ரொம்ப பேசுவாங்க, ஆனால் அவங்களுக்கு தன்னம்பிக்கை என்பதே இருக்காது. அந்த மாதிரி உள்ளவர்கள்லாம் இருக்காங்க. அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்வது தன்னம்பிக்கையோடது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். அவங்க வாழ்க்கையில் ஒரு சின்ன விஷயம் வந்துச்சுன்னா போதும் பதறி போயிடுவாங்க. அப்படியே என்ன செய்கிறது எது செய்கிறதுன்னே தெரியாது. அது என்ன அர்த்தம்னா அது எதை காட்டுகிறது எதை குறிக்கிறது என்று பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். தன்னம்பிக்கை இருப்பது போல் அவங்க வந்துட்டு பாவனை செஞ்சிருக்கிறார்கள். ஆக எல்லோருக்குமே நான் சொல்கிறேன், இறை மேல் நம்பிக்கை வைங்கன்றேன். இறைவன் நம்பிக்கையில் இறைவனை திட்டுபவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க இப்போ காலத்தில். என்னது நம்ம எப்படி இருக்கோம், அவ்வளோ இதாக இருக்க கெட்டவங்களாக இருக்காங்க, அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க, அவங்க நல்லா வாழ்கிறாங்க, நம்ம வாழ்க்கையில் இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டக்கூடியவர்கள் தான் நிறையா இருக்காங்க. கேட்ட உடனே கொடுக்க மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு. அது அவர் உரிமை அல்லவா, இறைவன்கிட்ட தான் நம்ம போய் கேட்கணும் நம்ம கஷ்டத்தை. அப்போ யார்கிட்ட தான் போய் சொல்கிறது? தீர்த்து வைக்கக்கூடியவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா நம்ம சொல்லி தீர்த்துக்கலாம். தீர்த்து வைக்க முடியல அப்படின்னா இறைவன் இடத்துல தான் செல்ல வேண்டும். குரு நம்பிக்கை தன்னம்பிக்கை ஏற்படுத்திவிடும், தன்னம்பிக்கை இறை நம்பிக்கை ஏற்படுத்திவிடும். அதுக்கு தான் மனிதன் வந்து குரு வந்து அவசியம் என்று சொல்லப்படுகிறது. வாழ்க்கை என்றாலே ஒரு போராட்டம் நிறைந்தது தான் வாழ்க்கை. போராட்டன்றது எப்படிப்பட்ட போராட்டம்? வாழ்க்கையே போராட்டமாக இருக்கக்கூடாது. வாழ்க்கை என்பது எதையுமே போராடி பெறக்கூடிய நிலையில் தான் வாழ்க்கை அமைந்திருக்கிறது. போராடாமல் நம்ம பாட்டுக்கு இருந்த இடத்துல இருந்து எல்லாமே நம்ம பெற முடியாது அல்லவா. முயற்சி என்று ஒன்று இருக்கிறது, அந்த முயற்சி செய்ய வேண்டும். அப்படி முயற்சி செய்யும்பொழுது சில போராட்டங்களும் சில தோல்விகளும் சந்திக்க நேரிடும், சில இடையூறுகளும். இதெல்லாம் பொருட்படுத்தாமல் உறுதியாக தன்னம்பிக்கை இறை நம்பிக்கை என்பது ரொம்ப முக்கியம். இல்லை யோக சக்தி மேல் நம்பிக்கை வைங்க. தன்னம்பிக்கை யோக சக்தி மேல் நம்பிக்கை வைத்தாலே வாழ்க்கையிலே சிறப்படைய முடியும். ஆனால் ஆன்மீகம் என்று வரும்பொழுது, ஒரு ஆன்மீக விஷயம்னு வரும்பொழுது கண்டிப்பாக குரு மேல் நம்பிக்கை வேண்டும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீராஜ